நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. கொழும்பு குப்பைகளை புத்தளம் அறிவுக்காண்டில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் இன்று கவனஈர்ப்பு பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் பாடசாலைகளின் மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். புத்தளம் கருப்பு தரவை சந்தையில் ஆரம்பமான பேரணி புத்தளம் கொழும்பு முகத்திடல் வரை சென்றது. கவனஈர்ப்பு பேரணி காரணமாக கொழும்பு புத்தளம் பிரதான வீதியுடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது போலீசாருக்கும் கவனஈர்ப்பு பேரணியில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.